வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று 25/7/2018 புதன்கிழமை, விளிம்பி வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மூலம் இன்றைய திதி திரையோதிசி. இன்று பிரதோஷ நாளாகும், சிவ வழிபாடு சிறப்பை தரும். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். மேச ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். தாய் வழி மூலம் நற்செய்தி வரக்கூடிய நாளாகவும் அமையும். பணவரவு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது சிறப்பை தரும். உடல் சோர்வு ஏற்படும் நாளாகவும் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பொதுமக்களால் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்று உள்ளது. திடீர் யோகம் ஏற்படக்கூடிய நாள். வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் உள்ளது. கடகராசி நேயர்களுக்கு சிறிய பண நெருக்கடி ஏற்படும். பேச்சால் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக உள்ளது. மனைவியிடம் அன்புடன் நடந்து கொள்வது சிறப்பை தரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமையும். குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நாளாகும். வராத கடன் வந்து சேரும் நாளாகும். தாயாரின் உதவி கிடைக்கும் நாளாக இன்று அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பை தரும் நாளாக இன்று அமையும். புதிய வாகனம் அமையும் நாளாகவும் இன்று உள்ளது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்று அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும் நாளாக இன்று உள்ளது. வாழ்க்கை துணைக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்துவிட்டு போட வேண்டும். பணவரவு சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு மனைவிக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று உள்ளது. தொழிலில் லாபம் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக தொடர்பு அதிகமாகும் நாளாகவும் இன்று உள்ளது. கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகும். கடன் அடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று உள்ளது. திடீர் பணவரவு ஏற்படும். மீனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட நிறைந்த நாளாக இன்று உள்ளது. சிறிய மனக்குழப்பம் ஏற்படும் நாளாகவும் உள்ளது. வரவுக்கு மேல் செலவு இருக்கும் நாளாகவும் இன்று அமையும். வாழ்க வளமுடன்.